நாலு குறும்படம் போட்டிருந்தா கூட இந்த சீசன் நல்லா போயிருக்கும். சுவாரஸ்யமே இல்லாமல் மொக்கையாக போகிற பிக் பாஸ் சீசன் 8 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ விஜய் சேதுபதி வந்ததுக்கு அப்புறமாச்சும் இந்த பிக் பாஸ் சீசன் நல்லா இருக்கும்னு பார்த்தா படு மோசமாக இருக்கு. இதுதான் பிக் பாஸ் பார்வையாளர்களுடைய இப்போதைய மனநிலையாக இருக்குது. கமல் தொகுத்து வழங்கும் போது பாரபட்சமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட சர்ச்சைகள் இருந்துச்சு. அதே சமயம் விஜய் சேதுபதி வந்தப்போ எல்லாருமே வரவேற்பு கொடுத்தாங்க. இப்போ பார்த்தா உலக நாயகனே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இரு மாறுபட்ட ஒரு மனநிலையில தான் இப்போ இணையவாசிகள் இருக்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த 8வது சீசனில் சொல்லிக்கொள்ளும்படியாக எந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்களுமே இல்லை. முழுக்க முழுக்க போட்டியாளர்கள் வன்மத்த மட்டும் தான் காட்டுறாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் ரசிக்கிற வகையில் இருந்த இந்த நிகழ்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா சூற மொக்கையாக போயிட்டுருக்குது. அதுலேயும் இந்த வாரம் கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்கூல் டாஸ்க் பார்த்தீங்கன்னா இன்னமும் மோசம். 3வது சீசனில் சாண்டி கவின் இருந்தப்போ எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் இந்த சீசன் போட்டியாளர்கள் ஒருத்தவங்க கூட இந்த ஸ்கூல் டாஸ்க்கை சரியாகவே விளையாடலை அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளுமே பார்த்தீங்கன்னா அதிகமாகவே எழுந்திருக்குது. அதே போல் வார இறுதி நாட்களில் ஆரம்பத்தில் இருந்த சுவாரஸ்யமும் இப்போ இல்லை. இதனால் நிகழ்ச்சியை பார்க்குறதே சிலர் தவிர்த்துட்டாங்க. ஏன்னா முந்தைய சீசனில் அப்பப்போ குறும்படம் போட்டு சுவாரஸ்யத்தை அதிகப்படுத்துவாங்க. ஆனால் இந்த சீசனில் அது மிஸ்ஸிங். ஒரு நாலு குறும்படம் போட்டு காட்டியிருந்தா கூட இந்த நிகழ்ச்சி விறுவிறுப்பாக மாறியிருக்கும். ஆனால் அதுக்கும் ஆப்பு வைக்கிறது போல் விஜய் சேதுபதியே எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. அதே போல் ஆண் பெண் இந்த மாதிரி ரெண்டு டீமாக பிரிஞ்சிருக்குது. இதுவுமே சுவாரஸ்ய குறைவுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. ரெண்டு தரப்பும் போட்டி போட்டுக்கிட்டு வன்மத்தை கக்குறாங்க. அதில் ஆண்கள் அணி பெண்களை எப்போதுமே டாமினேட் பண்ணுறதுல தான் குறியாக இருக்கிறாங்க. ஸோ இப்படியாக போகிற இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்த வாரங்களில் கடினமான அண்ட் சுவாரஸ்யமான டாஸ்க் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் அதே போல் வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்ட்ஸ் வந்ததுக்கப்புறமாச்சும் ஆட்டம் சூடு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்தாங்க. பட் 6 பேர் பார்த்தீங்கன்னா கொத்தா உள்ளே இறக்கப்பட்டாங்க. பட் இவங்க உள்ளே வந்ததுக்கு வராமலே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாக தான் இவங்களுமே பார்த்தீங்கன்னா பயங்கர மொக்கையாக தான் வந்துட்டு ஆடிட்டுருக்காங்க. அதே போல் இந்த வீக் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 13 கண்டெஸ்டன்ட்ஸ் வந்து நாமினேஷனில் இருந்தாங்க. ஸோ அதுலேயும் வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்ஸ் 6 பேருமே நாமினேஷனில் இருந்ததுனால ஓல்டு கண்டெஸ்டன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் வந்துட்டு ஃபீல் ஃப்ரீயாக இருந்தாங்க. பிகாஸ் எப்படியும் வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்ஸ் தான் வந்துட்டு வெளியே போவாங்க. ஸோ நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு சில கண்டெஸ்டன்ஸ் டைரெக்டாகவே அந்த வீட்டுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணதை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அந்த வகையில் பழைய போட்டியாளர்கள் நினச்சபடியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக் வந்துட்டு வைல்ட் கார்டு கண்டெஸ்டண்ட்டான ரியா தான் வந்துட்டு எவிக்ட் ஆகிருக்கிறாங்க. அதே போல் ரியா பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 2 வாரங்கள் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரியாவுக்கு சம்பளமாக மொத்தமாக 10,000 ரூபாய் வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ மொத்தமாக அவங்க 2 வாரங்கள்ங்கிறப்ப 14 நாட்கள். ஸோ 140,000 ரூபாய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு சம்பளமாக வாங்கியிருக்கிறாங்க. அதே போல் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்ததுலேருந்தே வந்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரிவ்யூவராக இருந்த ரியா பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறியிருக்கிறாங்க. ஸோ எனிவே இந்த வீக் ரியா வெளியேறது சரியா இல்லை அன்ஃபேரா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.